கோலி டாக் கோலிவுட் நியூஸ் இரு விதமான வெற்றி ஜி வி பிரகாஷ் மகிழ்ச்சி. 2015 ஆண்டோட துவக்கத்திலேயே பொங்கலுக்கு வெளிவந்த படங்கள்ல நல்ல லாபத்தை கொடுத்த படமா டார்லிங் படம் இருந்துச்சு. அந்த படத்துல இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் நாயகனா அறிமுகமானாரு. அந்த படத்தோட வெளிவந்த ஐ ஆம்பளை ஆகிய படங்களோட போட்டி போட்டாலும் படத்தை வாங்கின எல்லாருக்குமே டார்லிங் படம் நல்ல லாபத்தை தந்ததா திரையுலக வட்டாரங்கள்ல தெரிவிக்கிறாங்க. ஒரு அறிமுக நடிகராக அந்த படத்தில் ஜிவிபி வெற்றி பெற்றாரு. இப்போ கொம்பன் படத்தோட இசை மூலம் இசையமைப்பாளராகவும் அதிகம் பேசப்பட்டு இருக்காரு. இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும் கருப்பு நிறத்தழகி, கம்பிக்கர வேட்டி ஆகிய பாடல்களும் படத்தோட பின்னணி இசையும் ஜிவிக்கு அதிகமான பாராட்டுகளை பெற்றி தந்திருக்கு. இதை பற்றி இன்னைக்கு காலையில் நடந்த கொம்பன் சக்சஸ் மீட்டில் ஜிவி என்ன சொல்லியிருக்காருனா, டார்லிங் படமாகட்டும் கொம்பன் படமாகட்டும் இந்த வருஷத்தை எனக்கு பாசிட்டிவாக அமைச்சு கொடுத்துருக்கு. ஆடுகளம் படத்துக்கு அப்புறமா ஒரு கிராமிய மனம் வீசுகிற படம் எனக்கு அமையல. இயக்குனர் முத்தையா இந்த படத்துக்கு நான் இசையமைக்கணும்னு கேட்டிருக்காரு. முதல்ல இந்த படத்துக்காக நான் ஒரு பாடல் மட்டும்தான் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் படத்தோட எல்லா பாடல்கள் பின்னணி இசையும் நானே பண்ணினேன். மீடியாக்களுக்கு நன்றி சொல்லணும். பொதுவாக நான் ஒரு படம் ரிலீஸ் ஆன யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேன். ஒரு படம் நல்லா இருந்தால் மற்றவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டார்லிங் படத்துக்கும் இப்போ கொம்பன் படத்துக்கும் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. இப்படி ஒரு வெற்றி படத்தில் நானும் இருக்கிறதுக்கு காரணமான கொம்பன் குழுவினருக்கு என்னோட நன்றின்னு ஜிவி பேசினாரு.